செய்யக்கூடிய வணக்கங்கள் இபாதத்துகள் இருக்கு இல்லையா. இந்த இபாதத்துகளில் பல்வேறு காலகட்டங்களில் சில சிரமங்கள் ஏற்படும், சங்கடங்கள் ஏற்படும், சில நேரங்களில் இபாதம் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம். மக்காவில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய காலங்களில் அவளை வந்து என்ன செய்கிறாங்க, இபாதம் செய்யக்கூடிய ஒரு நெருக்கடியான ஒரு நிலையில் இருந்தாங்க. இபாதம் செய்ய முடியாத ஒரு சூழல், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மாதிரியான ஒரு சூழலை சந்தித்தார்கள். மக்காவில் இருந்த பல முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு கட்ட ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டங்களை சந்தித்தார்கள். அப்போ அந்த மாதிரியான கஷ்டங்கள் வந்து இபாதத் செய்கிற கூட அல்லாஹ்வை வந்து நிம்மதியாக வணங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டாலும் கூட அந்த நேரத்தில் கூட நாம் என்ன செய்யணும் சொன்னால், பொறுமையில் இருந்து எண்ணத்தை அல்லாஹ்தான் வணங்க முடியலையே எதுக்கு நாம் வணங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தி அடைந்து விடாமல் அந்த நேரத்தில் கூட என்ன செய்யணும் சொன்னால், வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதில் துன்பம் ஏற்பட்டாலும் கூட, துயரம் ஏற்பட்டாலும் கூட, எதிரிகளால் அச்சுறுத்தல் ஏற்பட்டாலும் கூட அந்த நேரத்தில் கூட நாம் என்ன செய்யணும் சொன்னால், எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் வந்து என்ன சொல்லி காட்டுறான்னு சொன்னால், அதாவது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்கள் வந்து அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனது வணக்கத்தின் மூலமாக வணக்கத்திற்காக ஏற்படக்கூடிய சிரமங்களை நீங்கள் சகித்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அவனை வணங்குவதற்காக வணங்குவதன் மூலமாக வணங்குவதற்காக நீங்கள் செய்யக்கூடிய முஸ்தீபுகளில் ஏற்படக்கூடிய சிரமங்களை நீங்கள் சகித்து கொள்ளுங்கள். அப்போ அல்லாஹ்வை வணங்குவதற்காக நாம் வந்து செய்யக்கூடிய காரியங்களிலே நமக்கு சிரமங்கள் ஏற்பட்டால் கூட அல்லாஹ்வை வணங்குவதை விட்டுவிடக்கூடாது, அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு விலகிவிடக்கூடாது, அதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சகித்து கொண்டு அந்த வணக்கங்களை நாம் தொடரணும், அதைத்தான் நல்லா விரும்புகிறான். அப்போ அதனால் சிரமங்கள் வரும்போது அந்த வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் கூட நம்ம என்ன செய்யணும் சொன்னால், அதில் கூட அழகிய பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான். அதே போன்று